மறுப்போம் மன்னிப்போம். ஆப்பிரிக்காவில் ஒரு அரசர் இருந்தார். அவரிடம் 10 காட்டு நாய்கள் இருந்தன. தவறு செய்த தனது ஊழியர்களை அந்த காட்டு நாய்களுக்கு இரையாக்குவார் அந்த அரசர். ஒரு நாள் வேலைக்காரர்களில் ஒருவர் தவறான கருத்தை சொன்னார். அரசருக்கு கோபம் வந்துவிட்டது. இவனை நாய்களுக்கு தூக்கி எறியுங்கள் என்று கட்டளையிட்டார். வேலைக்காரன் கெஞ்சினான், நான் உங்களுக்கு 10 வருடங்களாக சேவை செய்தேன், நீங்கள் இப்படி ஒரு தண்டனை எனக்கு தரலாமா? தயவு செஞ்சு என்னை வந்து அந்த நாய்களுக்கு தூக்கி எறிவதற்கு முன் 10 நாட்கள் அவகாசம் தாருங்கள் அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டனால ராஜாவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அந்த 10 நாட்களில் வேலைக்காரன் நாய்களை பார்த்து கொண்டிருக்கும் காவலரிடம் சென்று அடுத்த 10 நாட்களுக்கும் தான் அந்த நாய்களுக்கு சேவை செய்ய விரும்புவதாக கூறினான். காவலர் குழப்பமடைந்தார், ஆனாலும் ஒப்புக்கொண்டார். அந்த வேலைக்காரன் அந்த நாய்களுக்கு உணவளித்தான், அவற்றை சுத்தம் செய்தான், கொளிப்பாட்டவும் தொடங்கினான். அவற்றிற்கு அனைத்து விதமான வசதிகளையும் வழங்கி அன்பு காட்டினான். 10 நாட்கள் முடிந்தது. வேலைக்காரனை தண்டிப்பதற்காக நாய்களிடம் தூக்கி எறியும்படி அரசர் உத்தரவிட்டார். அவன் தூக்கி எறியப்பட்டபோது அவை ஓடி வந்து அவனின் கால்களின் பக்கம் நின்றன. இதனை கண்டு அனைவரும் வியந்தனர். இதை பார்த்து திகைத்த அரசன் என் நாய்களுக்கு என்ன நேர்ந்தது என்றான். வேலைக்காரன் பதிலளித்தான், நம்மிலும் எத்தனையோ பேர் இப்படி தான் இருக்கிறோம். ஒருவர் செய்த தவறுக்காக அவர் நமக்கு செஞ்ச உதவிகளெல்லாம் மறந்துட்டு அவங்கள வாழ்நாளெல்லாம் ஒதுக்கி வாழும் எத்தனையோ பேர் எம்மிலும் இல்லாமல் இல்லை. தவறு செய்வது மனித சுவாபம். இதை உணர்ந்து தவறுகளை மன்னிக்க பழகுவதும் மறப்பதும் நம்மளோட சுவாபம். மன்னிப்போம் மறப்போம். சுற்றுமில்லி சிறர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுற்றுமில்லி சிறர் தான் கண்ணம்மா.